இப்போ நம்ம எக்ஸைஸ் 3.1ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.4 பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லிக்கிறேன்னா, ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா கமா டெல்டா என்பன ஏஎக்ஸ் பவர் 4 பிளஸ் பிஎக்ஸ் கியூ பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் இ ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டினுடைய மூலங்களானால், அவன் என்ன கேட்டுக்கிறாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயருடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம ப்ராப்ளம் நம்பர் 5ல இதை நான் பார்த்தோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா எழுதணும். என்ன எழுதணும், ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இது S1, இது S2, அதை கண்டுபிடிச்சி போடணும். ப்ராப்ளத்தில் S1 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா S1 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் BA. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். S2 என்ன, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா, இதனுடைய வேல்யூ என்ன, CBA ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இந்த ரெண்டு போதும். இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாக்கு வேலை மைனஸ் BA போட்டேன்னா மைனஸ் BA ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூ CBA. மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், B² / A² மைனஸ் 2CBA. இங்கே டினாமினேட்டில் A² இருக்குது, இங்கே A இருக்குது, நம்ம A² எல்சி போடுறோம். இது அப்படியே இங்கே வந்துடும் B² மைனஸ் இங்கே A தான் இருக்குது. அப்போ A² போது எக்ஸ்ட்ரா ஒரு A இருக்கும், அது கொண்டு நீங்கள் மல்டிப்ளை வேணால் மைனஸ் 2AC. அப்போ அதனுடைய வேல்யூ B² - 2AC / A²